பெரிய கடல் வாழ் உயிரினத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு கன்னிப்பெண்ணுடைய கதையை பத்தி தெரியாது. அவளுடைய வீர சாகசங்களுக்கு அளவே இல்ல. அவளோட பேரு சுராயா. பெரிய கடல் மாலுமியாக இருந்த சிந்துபாத் அவளுடைய நண்பனாக இருந்தான். தன்னுடைய கடல் பயணத்தை முடிச்ச சிந்துபாத் ரெண்டு வாரம் கழிச்சு தன்னுடைய நண்பன் ஹக்கீம் குவாக்கோட சுராயாவை பாக்குறதுக்கு அங்க வந்தான். எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு எதை கொடுத்தாலும் நான் ஃபுல்லா சாப்பிட்டு குடிச்சிருவேன். நம்ம இப்போ சாப்பிடுறது முக்கியம் இல்ல ஹக்கீம். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சாப்பிடணும். நீ சொல்ற அந்த ராட்சச மிருகம் எனக்கு தெரியும். ஆமா, அது ஒரு தீவை விட பெருசா இருக்கும். அது அந்த கப்பலை முழுங்கிடுச்சு. அது முழுங்கறத என் கண்ணால நான் பார்த்தேன். ஒன்னல்லாது சாதாரணமா முழுங்கிடும். உன் உயிரணி காப்பாத்திக்க. அந்த கப்பல்ல ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாலும் சொல்லுங்க. ஆமா, அவ ரொம்ப அழகா இருப்பா. லிவாய் தான் அவதான் ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினா. அவ அந்த சின்ன படகுல எவ்வளவு நேரம் பயணம் செய்வான்னு தெரியல. சரி, இப்ப அவளுக்கு என்னாச்சு? அவ ஒரு சின்ன படகுல போய்கிட்டு இருந்தா என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ஒரு பெரிய பூதம் வந்துடுச்சு. அது சொராயா தானே? அவள அந்த பூதம் முழுங்கிடுச்சா? சிந்துபாத் இது நிச்சயமா உண்மையா இருக்காது. இப்ப என்ன பண்ணலாம்? நீ வா ஹக்கீம், நாம போய் சொராயாவை கண்டுபிடிக்கலாம். அவளுக்கு கண்டிப்பா எதுவும் இருக்காது. அட, இவன் தழும்பு தங்கராசு இல்ல? சிந்துபாத், நான் இப்ப பொக்கிஷம் இருக்கிற கப்பலை தேடி வந்தேன். ஆனா வந்த இடத்துல பொக்கிஷம் இல்ல, எல்லாம் எதிரிகளா தான் இருக்கீங்க. நீங்க தப்பிக்க முடியாது. உனக்கு எவ்வளவு அடிப்போம்ல? முடிஞ்ச இத புடிங்க பாக்கலாம். இத பாருங்க, எங்களை தப்ப நினைக்காதீங்க. ரெண்டு பேர் தலையில ரெண்டு துண்டு விழுண்டா பாக்குறீங்களா? நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சேந்தமா. அவங்க சுராயாவை காப்பாத்ததான் போயிட்டு இருக்காங்க. அந்த பொக்கிஷத்துக்காக தான் என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன். ராட்சச மிருகத்திட்டு இருக்கிற அந்த பொக்கிஷத்தை அடையாம விட மாட்டேன். பொக்கிஷமா? இல்ல தலைவர், நாம கண்டிப்பா பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு ஆகணும். அத கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ஓயக்கூடாது. இப்பதான் ஒரு மாலுமி அவனை தேடி போயிருக்கா. நாமளும் அவனை பின்தொடர்ந்து போலாம். நாம சேர்ந்து பார்த்த பின்தொடர்ந்து போவோம். அந்த ராட்சச மிருகத்துக்கும் அவனுக்கும் கண்டிப்பா சண்டை வரும். அதுதான் நமக்கு வேணும். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கடைசியில மிஞ்சி இருப்பாங்க. அவன் தலைய நாம சீவிட்டா போதும். கப்பல திருப்புங்க. ஒரு மீன் கூட மாட்டல. மீன் கிடைச்சா நீதான் அதிகமா சாப்பிடுவ. அதனால நீயே இருந்து மீன் குடி. சிந்த், அவங்க சொன்னது எல்லாமே உண்மையா? ஆமா, அந்த மிருகம் ரொம்பவே பெருசா இருக்குமா? நான் ஏழு கடல்ல பிரயாணம் பண்ணிருக்கேன். ஆனா அந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்ல. அது ஒரு தீவை விட பெருசு. அதால நிறைய கப்பல்கள் கூட சேதமா இருக்கு தெரியுமா? நீ எதுக்கும் பயப்படாத பாக்கு. இதுங்க எல்லாமே ராட்சச டால்பின்ங்க. ராட்சச டால்பின்ஸா? ஆனா அதுங்க எதுக்காக நம்ம கப்பல இடிக்குதுங்க? இன்னும் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு.
நாங்க ஒண்ணு இதை வேணும்னு செய்யல. சரி, முதல்ல அந்த நங்கூரத்தை தூக்கி போடுங்க. நீ தப்பிக்க முடியாது. தலைவரே, அங்க பாருங்க, அங்க பெரிய பெரிய மீன்களா இருக்கு. என்ன யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல தடுக்க முடியாது. இனிவே அந்த நிம்பஸ் நமக்கு தான் சொந்தம். யாரோ நம்ம கப்பலை சேதப்படுத்துறாங்க. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஒரு பக்கமா கப்பலை இழுக்கறாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். கீழே போடு. இனிமே அவன் இந்த தொல்லை இல்லாம நம்ம சந்தோஷமா போயிட்டே இருக்கலாம். ஆனா சொராயாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அது பெரிய பெரிய கப்பல்களை கூட முழுங்கிடும் சொல்லுவாங்க. எனக்கு என்ன அதெல்லாம் இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு தோணுது. இதுக்கும் நீ அக்கம் பக்கம் சுத்தி பாத்துக்கிட்டே ஹக்கீம். நீ எதுக்கும் கவலைப்படாத. அதோட உருவத்தை பார்த்து பயப்படாது. அங்க இருந்து குதிச்சிடு. இல்ல, என்னால அசைய கூட முடியல. மரியாதையா அவனை விட்டுடு, இல்லன்னா நான் உன்னை விட மாட்டேன். அந்த கடல் வாழ் உயிரினத்துக்கிட்ட இருந்த ஹக்கீம காப்பாத்தணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் சிந்துபாத்துக்கிட்ட இருந்தது. என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? அது எதையோ பார்த்து பயந்து போயிடுச்சு. இந்த இடத்துல இதே மாதிரி இன்னொன்னு நினைக்கிறேன். என்ன இதே மாதிரி இன்னொன்னு இருக்குதா? இன்னும் ஒண்ணுல ரெண்டு மூணு நாலு சைஸ்ல இருக்கு. இதுதான் அந்த ராட்சச மிருகமா? நம்ம கப்பல் அது முழுங்கிட்டு இருக்கு. செந்து பாக் ஏதாவது பண்ணு. சொராயா, நிச்சயம் இதோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கணும். இப்ப எப்படியாவது தப்பிச்சிடலாம். அது நிம்பஸ். சிந்த்பாத், தேரான், திரும்பிடு. நங்கூரத்தை போடு, இல்லனா அது உன்னை முழுங்கிடும். இது கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்க போறேன்னு தெரியல. மறுபடியும் இன்னைக்கு ராத்திரி முழுக்க இது ஒரு வயசுலயே இருக்கணும். சராயா, நீ உயிரோட தான் இருக்கியா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சிந்த்பாத், ஹக்கீம், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க ஒரு பெரிய மிருகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க இங்க வந்ததுக்கான காரணமே உனக்கு உதவி பண்றதுக்காக தான். ஆனா இப்ப உங்களுக்கு நான் தான் உதவி பண்ணிருக்க, புரியுதா? நீ உதவி பண்ண மாட்டியா? கவலைப்படாத, கண்டிப்பா உதவி பண்றேன். நான் ரொம்ப நாள் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து தப்பிக்கலாம். தப்பு சொராயா, குவாக்கடை செத்து நாலு. மேல அங்க என்ன ஜொலிக்குது? அதெல்லாம் பொக்கிஷம் இருக்கிற கப்பல். அதுவும் இதோட வாயில மாட்டிக்கிச்சு. இப்படிதான் நான் மீன் சாப்பிடும் போது அடிக்கடி என் வாயில முள்ளு மாட்டிக்கும். ஆனா இது பொக்கிஷம். ஆமா, அங்க ஏகப்பட்ட நகைகள் இருக்கு. அப்படியா? நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டுமா? வேணா ஹக்கீம்,
அது அந்த இடத்துல இருந்து அசைஞ்சதுன்னா இதுக்கு நல்லா தெரிஞ்சிடும். எனக்கு என்னமோ அது வழியா தான் மூச்சு விடுன்னு தோணுது. நம்ம அது வழியாவே தப்பிச்சிடலாம். அத ட்ரை பண்றதே வேஸ்ட். அது ரொம்ப உயரத்துல இருக்கு. அது நம்மளால முடியாது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் சுராயா. நம்மளால கப்பல் மூலமா தான் தப்பிக்க முடியும். முத்துக்கள் எனக்கு தெரியும், நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, நீங்க அப்பவே வந்திருக்கலாமே. நான் வந்திருக்கலாம், ஆனா நீங்க கொள்ளைக்காரங்களா இருந்தா அந்த கடல் கொள்ளைக்காரங்களால தான் நான் இந்த மீன் வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அந்த கப்பல்ல பொக்கிஷத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். என்ன பண்றது, முதல்ல நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதான். அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனு, ஆனா அந்த கடல் கொள்ளைக்காரங்க என்ன விடவே இல்லை. என்ன நீங்க அவ்வளவு சுலபமா பிடிக்க முடியாது, நான் ஒரு பெரிய மாலினி. ஆனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இதோட வாயில வந்து மாட்டிக்கிட்டேன். அட கடவுளே, நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் நான் இங்கதான் இருக்கேன். நான் வந்து 7 வருஷங்கள் ஆயிடுச்சு. என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. சரி, நீ கவலைப்படாத, இந்தா இத சாப்பிடு, நீ ரொம்ப பசியா இருப்ப. அது ஒரு அருமையான மீன் துண்டு. உனக்கு தெரியுமா, இதுக்குள்ள மாற்ற சின்ன மீன் எல்லாம் நான் தான் சாப்பிடுறேன். இதத்தான் நான் இத்தனை வருஷமா சாப்பிட்டுகிட்டு இருக்கேன். நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? நாங்க கண்டுபிடிச்ச மாதிரிதான். அது எப்படியும் உன்ன தேடி வரும்னு தெரியும். இவர் பெரு அருண். இவர் இங்கதான் 7 வருஷமா இருக்காராம். நல்லவரா தெரியறாரு. இவங்கதான் என்னுடைய நண்பர்கள், சிந்துபாத் சோராயா. நீங்க சமைச்சிருக்கறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு நெருப்பு எங்க இருந்து கிடைச்சது? என்னுடைய கப்பல்கள்ல நிறைய மரப்பொருட்கள்லாம் இருந்தது, அதத்தான் நான் கொளுத்திக்கிட்டு வர்றேன். இந்த புகை எல்லாம் அதோட மூச்சு வழியா வெளியில போயிடும். அருண், உண்மையிலேயே உங்களை இதுக்கு பாராட்டியே ஆகணும். கரெக்டா சொன்னீங்க, உண்மையில நான் ஒரு பெரிய புத்திசாலிதான். இல்ல, வேணா வேணா, கடல் கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு போகணும். என் கப்பலை கொளுத்த போறியா? நம்ம வெளியே போறதுக்கு இது ஒரே வழிதான் இருக்கு. இது எல்லாத்தையும் விட நம்ம உயிர் தான் முக்கியங்கறத தெரிஞ்சுக்கங்க. அருண், அந்த பொக்கிஷத்தை விட்டுட்டு உங்க உயிரை காப்பாத்திக்க பாருங்க. சரி, நீங்க இந்த கப்பலை கொளுத்துங்க. ஆனா நான் கொஞ்சம் பொக்கிஷத்தை என் கூட எடுத்துட்டு வரட்டுமா? உங்களை திருத்தவே முடியாது. சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு உதவுறேன். கப்பல் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த பெரிய மிருகம் இத கண்டிப்பா எதிர்பார்த்திருக்காது. எல்லாரும் இருக்கமா புடிச்சுக்கங்க. அந்த கடல் வாழ் உயிரினத்தோட வயிற்றுக்குள்ள கப்பலோட இருந்த சிந்துபாசும் அவருடைய நண்பர்களும் அந்த பொக்கிஷ கப்பலை கொளுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு அதுதான் வழின்றத அவங்க முடிவு பண்ணாங்க. நம்ம திட்டம் சரியா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தயாரா இருக்க, பாய் மரத்தை போடுங்க.
திறந்த பெட்டு. நாம தப்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும், இல்லனா அது நம்மள முழுகிடும். ஆனா இந்த முறை நாம அதுகிட்ட மாட்டிக்க கூடாது, தப்பிச்சாகணும். அருண், அதுதானே பே ஆஃப் ஷாலோஸ்? ஆமா, அதுக்குள்ள நாம மாட்டி போகணும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது செஞ்சாகணும். நிம்பஸ் வேகமா போகணும். சிந்து பார்த்தா சிறந்த மாலுபின்னு பேர் எடுக்கணும். ஆமா, எதுக்காக அது இன்னும் நம்ம பின்னாடியே வருது? நம்ம அந்த பொக்கிஷ இருக்கிற படகு விட்டுடலாம், அப்பதான் நம்மளால வேகமா போக முடியும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது யோசிக்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நாம தப்பிச்சிட்டோம். பாருங்க அருண், உங்க பொக்கிஷத்துக்கும் உங்களுக்கும் இனிமே ஆபத்தே கிடையாது. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல அருண். இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாசமா மாட்டினியா சிந்துபாத்? ஓஹோ, எனக்கு தெரியும் மறுபடியும் பிரச்சனையா. இத பார், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நீ ஆசைப்பட்டது இந்த பொக்கிஷத்துக்கு தானே? இது மட்டும் எனக்கு போதாது, இன்னும் அதிகமா அந்த மிருகத்தோட வயித்துல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நம்மளால அது கிட்ட போதவே முடியாது. அப்படி பண்றது முட்டாள்தனம். சிந்துபாத் சொல்றது உண்மைதான். நம்ம போனோம்னா நம்ம கப்பல அது கடிச்சு முழுங்கி கொதறி போட்டுரும். வேணா, என்ன முட்டாளாக்கணும் நீ நினைக்காத. இல்ல, நாங்க உண்மையதான் சொல்றோம். நீ ஒரு அதிக பிரசங்கி. ராக்கி, இவளை கூட்டிட்டு போய் கப்பலுக்கு பின்னாடி கட்டி போடு. அந்த மிருகத்தை பிடிக்க இவளை நாம பயன்படுத்திக்கலாம். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தம் போடாதீங்க. இந்த பூனையையும் நாம சும்மா விட கூடாது. ஓடிடு குவாக். அது போனா போகட்டும், விட்டுடுங்க. நாம எப்படியாவது அந்த பொக்கிஷத்தை எடுத்தே ஆகணும். நான் உன்னை வச்சுதான் மீன் பிடிக்க போறேன் சேந்துபாத். என் தூண்டில இருக்கிற புழு நீந்தான். இத வச்சுதான் நான் மிருகத்தை பிடிக்க போறேன். தலைவரே, ராட்சச மிருகம். ஓ, இது ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஆனா அது என்னோட ஆயுதத்துக்கு பதில் சொல்லட்டும். அந்த பொக்கிஷம் எனக்கு கண்டிப்பா வேணும். தலைவரே, தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தாக்குனது உடம்ப இல்ல, அதோட வால் பகுதிய. வாலா? ஓ, அது நம்மள முழுங்க போகுது. மறுபடியும் நான் உள்ளதான் போய் சாப்பிட போறேன். நீங்க கத்தம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறீங்களா? பெருசா இருக்குன்னு யாரும் என்கிட்ட சொல்லலையே. அந்த கடல் கொள்ளக்காரங்களை நம்ம சும்மா விட கூடாது. நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும். வழிய விடுங்க, நான் முதல்ல கிளம்புறேன். சீக்கிரம் ஹக்கீம், அது அவங்க முழுங்கிடுச்சு. ஒரு வழி அது கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாச்சு. ஆனா அந்த மிருகம் திரும்புது. அது இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள நாம இந்த கப்பல்ல இருந்து குதிச்சு எப்படியாவது தப்பிச்சாகணும். இந்த பொக்கிஷத்தை என்ன பண்றது? இதனாலதான் நமக்கு மறுபடியும் பிரச்சனை. சரியா சொன்ன சுராயா. எங்களை மன்னிச்சிருங்க அருண். பரவாயில்ல, நான் உயிர் தப்பிச்சாலே போதும். எல்லாரும் சீக்கிரம் கப்பலுக்கு பின்னாடி போங்க. துடுப்ப வேகமா போடுங்க.